வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் ரிவெஞ்ச் எபிசோட் 49. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷீன் கண்டியூ அட் ஹால். அருண், வாங்க ப்ரோ, இவனை வச்சு பண்ணலாம். ஷாம், பண்ணலாம், என்ன பண்ண? கதிர், இங்கே வாங்க நான் சொல்கிறேன்னு மியூட் கன்வர்சேஷன் போகுது. அருண், சூப்பர் ப்ரோ, அவன் இன்னைக்கு எழுந்திருக்க விடமாக்கணும். இடுப்பு உடஞ்சி பெட்டு விட்டு எழுந்திருக்க கூடாது. நித்திஷ், அதெல்லாம் பண்ணிடலாடா. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம கேர்ள்ஸ் சைட் போய் பார்ப்போம். சிந்து, ஒய் பாரு பாரு. என்னடி சிந்து, ஏண்டி டல்லாக இருக்க? பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பவும் போல தான் இருக்கேன். அணி, பார்த்தா அப்படி தெரியலையே. பாரு, வேற எப்படி தெரியுது? ஐசு, அண்ணாவை மிஸ் பண்ணுறேன்னு தெரியுது. பாரு, மைனஸ். ஆமாம், உடனே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அணி, ஓய், என்ன பேச்சக்கானோ? அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஆதி தான். பாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. சிந்து, போடி, உன் மாமா தான் கூப்பிடுறாரு. பாரு ஹாப்பியாக கால் எடுத்து பேசுகிறா. ஹலோ மாமா. ராம், மேடம், நான் ஆதி சார் கூட இருக்க ராம் பேசுகிறேன். பாரு சேடா, சொல்லுங்கள் ராம். ராம், சார் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போயிட்டுருக்காரு, அவரால் இன்னைக்கு ஷாப்பிங் வர முடியாதான். சொல்ல சொன்னாங்க மேம். பாரு சேடா, சரிங்க ராம். ராம், ஓகே மேம், கால் கட்ஸ். சிந்து, என்னடியாச்சு? பாரு, அது முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, அதான் வர முடியாதுன்னு சொன்னாரு. அனி, சரி ஃபீல் பண்ணாதடா. பாரு, ஓகேடி, ஆஃப்டர் 9:00. அருண், மச்சான் ரெடியா? நிதிஷ் ரெடிதா, அவன் மட்டும் வந்தா அவ்வளோதான். அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, செப்பு கீழே கோழி குண்டை போட்டு அதுக்கு மேலே மேலே மேட்டை வச்சு மறைச்சிருக்காரு. கதிர், மச்சான் வந்துட்டாண்டா, வா ஒளிஞ்சுக்கலாம். சாஜன், ஆமாண்டா வா. எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சேகர் ஸ்டெப்பில் வரான், அவன் காதில் ஹெட்ஃபோன் போட்டு ஃபோனை பார்த்துட்டு வரான். சாஜன், பாத்தியாடா, இவ்வளோ சொல்லியே பாட்டு கேட்டுட்டு வரான். கதிர், ஆமாண்டா, இருக்குடா அவனுக்கு. சேகர் கரெக்டாக மேட் மேலே காலை வச்சு வலிக்கு ஆணு கத்திட்டு போய் செவத்தில் போய் மோதுறான். பாய்ஸ் கேங் சிரிக்கிறாங்க. பாய்ஸ் கேங் சிரிச்சுட்டு கீழே வராங்க. சேகர் ஆணு இடுப்பை பிடிச்சி எழுந்திருக்கு பார்க்குறான். மறுபடியும் கீழே விழறான், ஏன்னா கீழே ஆயில் கொட்டியிருக்கு. அருண், நல்லா வேணுண்டா உனக்கு. சேகர் மெல்ல எழுந்திரிச்சு நடந்து மேலே போகிறான். அப்புறம் அவன் மேலே ஒன்று விழுது. அவன் ஆணு கத்திட்டு ஸ்டெப்பில் உருண்டு விழறான். என்னென்னு பார்த்தா ரப்பர் ஸ்னேக். சேகர் மெல்ல எழுந்திரிச்சு குடு குடுன்னு மேலே போகிறான். பாய்ஸ் கேங் வெளியே வராங்க. ஒருத்தர் ஒருத்தர் ஹைஃபை போட்டுக்கிறாங்க. ஷாம், பாத்தியாடா எப்படி ஓடுறான்னு. அருண், இதுக்கு ஏதோ பண்ணணும். ஷாஜன், துண்டக்கான துணியக்கான ஓட விட்டுற வேண்டியதுதான். நிதிஷ், கரெக்டாக சொன்னடா. கதிர், சரி போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரலாம். எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க. சீன் ஷிஃப்ட் கமிஷனர் ஆஃபீஸ் அட் கமிஷனர் கேபின். கமிஷனர், எப்படி போச்சு ட்ரிப் ஆதி? ஆதி, நல்லா போச்சு சார். அப்புறம் மை ஒய்ஃப்க்கு டின்ஸ் பிபி, டாக்டர் சொல்லியிருக்காரு சார். கமிஷனர், ஹாப்பியா? கங்க்ராட்ஸ் ஆதி. ஆதி, தேங்க்யூ சார். கமிஷனர், அப்புறம் என்ன ஆதி, வீட்டில் ஏதோ விசேஷம் ஆதி? ஆதி, ஆமாம் சார், மை பிரதர் ரெண்டுக்கு மேரேஜ் சார், கம்மிங் ஃப்ரைடே. ஸோ கண்டிப்பாக வரணும் சார். அஃபீஷியலாக வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறேன் சார். கமிஷனர், ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம் ஆதி. ஆதி, வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். கமிஷனர், அப்போ மறக்காமல் உங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வரணும். மை ஒய்ஃப் உங்கள் ஒய்ஃபை பார்க்கணும்னு சொன்னான். ஸோ கண்டிப்பாக வரப்போ உங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வரணும் ஆதி. ஆதி, கண்டிப்பாக சார். கமிஷனர், ஓகே ஆதி, நீங்கள் போகலாம். ஆதி சல்யூட் பண்ணிட்டு போகிறாரு. எல்லாரும் ஷாப்பிங் போகிறாங்க. சுந்தரம், செல்லம், நீங்கள் பிடிச்ச செலக்ட் பண்ணுங்கள். பால், சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. லக்ஷ்மி, நீங்கள் உங்கள் பேருக்கு செலக்ட் பண்ணுங்கப்பா. பா, பூ, அப்போ பாருக்கு அப்போ ஒரு வாய்ஸ், நான் பண்ணுறேன்னு. எல்லாரும் யாருன்னு பார்த்தா ஆதி தான். பாரு முகத்தில் அவ்வளோ ஹாப்பினஸ், அது எல்லாரும் ஹாப்பியாக பார்க்குறாங்க. ஷாம், நீ வர மாட்டேன்றாம் சொன்னான், அப்புறம் எப்படிடா? ஆதி, அது சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சிருச்சுடா, அதான் வந்துட்டு. நித்தி, ஓகேப்பா, செலக்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் செலக்ட் பண்ணுறாங்க அவங்கவுங்க பேருக்கு. சுந்தரம், கேஎம் சதீஷ் ஒரு பக்கம், இன்னும் தாலி பார்க்குறாங்க.
இப்படியே டைம் போகுது. எல்லாரும் ஜுவல்லரி எடுத்து பில் பே பண்ணிட்டு வெளியே வராங்க. ஆதி, மாமா சுந்தரம் சொல்லுங்க மாப்பிள்ள. ஆதி, நானும் பார்வதி கமிஷன் வீட்டுக்கு போய் இன்விடேஷன் வச்சுட்டு வரேன் மாமா. சுந்தரம் சரிங்க மாப்பிள்ள, கார் எடுத்து போங்க. ஆதி, பரவாயில்ல மாமா, பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன் மாமா. சுந்தரம் சரி பார்த்து போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ஆதி சரி மாமா. ஆதி போய் பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாரு ஆதி ஷோல்டர் மேலே கையை வச்சு மேலே ஏறி உட்கார்றான். சுந்தரம் மாப்பிள்ளை நல்லா பிடிச்சுக்கோமா. பாரு சரிப்பா. ஆதி பாரு கிளம்புறாங்க. பாரு மைண்ட் வச்சேன் ஏதாவது பேசலாம். சரியான மக்கு மாமா. ஆதி பைக் கண்ணாடியில் அவர் ரியாக்ஷன் பார்த்து சிரிக்கிறாரு. ஆதி யாரோ மனசுக்குள்ள திட்டுறாங்க போல. பாரு ஆமா திட்டுறாங்க திட்டுறாங்க. ஆதி நேரடியா திட்டலாம்ல. பாரு நீங்க சரியான மக்கு ரோபோட் மாமா, போதுமா. ஆதி இது கொண்டு குறைச்சல இல்ல. பாரு பாரு ஆதி ஹிப்பட்டைட்டா பிடிச்சு ஆதி முதுகுல கிஸ் பண்றான். ஆதி ஷாக் ஆகுறாரு. பாரு ஆதி கணத்தடிச்சு ரியாலிட்டி கொண்டு வரான். ஆதி ரியாலிட்டிக்கு வந்து ஓய் சும்மா வாடி, நான் பைக் ஓட்டுறேன்ல. பாரு நீங்க வண்டி ஓட்டுங்க, நான் என் மாமாக்கு முத்து கொடுப்பேன், போடா. ஆதி ஓய் என்ன சொன்ன. பாரு போடான்னு சொன்னேன். ஆதி வர வர வாய் குடிச்சு உனக்கு. பாரு இப்படி பண்ணிட்டு வரா. ஆதி சிரிச்சுட்டு வண்டி ஓடுறாரு. கொஞ்ச நேரத்துல கமிஷனர் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. ரெண்டு பேரும் உள்ள போக. ஆதி உள்ள வரலாமா சார். கமிஷனர் அடடா வாப்பா ஆதி. ஆதி பாரு உள்ள வர்றாங்க. வந்து சோஃபால உட்காடுறாங்க. கமிஷனர் எப்படிமா இருக்க. பாரு நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அப்ப கமிஷனர் ஒய்ஃப் வராங்க. கமிஷனர் ஒய்ஃப் வாப்பா ஆதி, இப்பதான் வரணும்னு தோணுச்சு உனக்கு. ஆதி அப்படிலாம் இல்லம்மா, வர நேரம் இல்லம்மா. ஆமா இது என் ஒய்ஃப் பார்வதி. கமிஷனர் ஒய்ஃப் அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கா. சீன் கண்டினியூ நெக்ஸ்ட் எபிசோட் கைஸ். டு பி கண்டினியூ. That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.